ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆல்ரெடி நம்ம வந்து சிஎம்சியில் எப்படி நியூ அப்பாயின்மெண்ட் போகிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கான மறுபடியும் நீங்கள் அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஆன்லைன் மூலமா நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறதுன்றது தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ google.com போங்க. google.com-ல சிஎம்சி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவொடனே உங்களுக்கு இப்படி தெரியும். ஸோ மேலே இருக்கிற ஃபஸ்ட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸோ பாஸ்வேர்டு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கொடுத்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டுன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஐடி உங்களோட ஐடி கொடுத்துருப்பாங்களே, சிஎம்சி ஹாஸ்பிட்டல் நம்பர் தான் உங்களோட ஐடி. ஸோ மேலே அந்த ஐடி போட்டுட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது மாதிரி வரும். ஸோ உங்களோட இயர் ஆஃப் பர்த் இதில் போடுங்க. பர்த்தியை போட்டுட்டு உங்களோட நியூ பாஸ்வேர்ட், அதாவது 5 கேரக்டருக்கு உண்டான பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணி மறுபடியும் ரீஎன்டர் பண்ணிவிடுங்க. ஸோ மறுபடியும் ஐடி, சிஎம்சி ஹாஸ்பிட்டல் நம்பரும், இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வரும், பேஷண்ட்டோட ஐடி நம்பர் எல்லாம் வரும். மறுபடியும் உங்களுதானான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும். இந்த கீழே பாக்ஸ் ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த பாக்ஸை நீங்கள் செக் பாக்ஸ் டிக் அடிச்சுட்டு ப்ரொசீடுன்னு கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபஸ்ட்டு இருக்கும், ரவுண்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎம்சி காம்பஸா இல்லை சித்தூர் சிஎம்சி மெயின் காம்பஸ் இல்லைன்னா சித்தூர் காம்பஸ்னால் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேஷண்ட் ஐடி, பேஷண்ட் நேமு, மேல் ஆர் ஃபீமேல், ஏஜ் எல்லாமே வந்துடும். ஸோ உங்களுக்கு தான் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிடுவோங்க. நீங்கள் ஆல்ரெடி எந்த ப்ராப்ளத்துக்காக வந்தீங்களோ அந்த ப்ராப்ளமோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் புதுசாக நீங்கள் வேறு எதனா டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கும் பாருங்கள், அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஏர் ஃபார் அனதர்னு அது ஒன்று ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இன்னும் உங்களுக்கு ப்ராப்ளம், அது எந்த டாக்டரை பார்க்க போகிறீங்கன்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்த டீட்டெயில்ஸில் நீங்கள் போயிட்டு லாஸ்ட் பேமெண்ட் செலான்னு கட்டிவிட்டு லாஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளான இது. ஸோ நீங்கள் ஆன்லைனில், அதாவது தூரத்துலேருந்து இருக்கிறவங்களுக்கு சிஎம்சிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, இப்படியே இதிலேயே போட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு வராங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. Thanks for watching. Subscribe our channel, press bell button for update videos, like and comment our videos.